நீதிபதிகள் நியமனம் தாமதமாவதற்கு எதிரான வழக்கை ஒத்திவைக்க உச்சநீதிமன்றம் மீண்டும் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக சேலம் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். நீதிபதிகள் நியமனம் தாமதமாவதற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கை ஒத்திவைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட மனு மீண்டும் மறுப்பு தெரிவித்து உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மத்திய அரசின் அட்டர்னி ஜெனரல் தனக்கு உடல்நிலை குறைவு ஏற்பட்டுள்ளதன் காரணமாக இன்று விசாரணைக்கு வரவுள்ள நீதிபதிகள் நியமன வழக்கை ஒத்திவைக்க வேண்டும் என்று தலைமை நீதிபதி அமர்வில் முறையிடப்பட்டிருந்தது. அப்போது மனுதாரர் ஹரிஷ் பிபியோ செங்கால் மட்டும் உடல்நலக் குறைவால் வழக்கை ஒத்திவைப்பதில் ஆட்சேபனை இல்லை என்றும், அதே நேரத்தில் பல ஆண்டுகளாகவே நீதிபதிகள் நியமனம் தாமதப்பட்டு வருகிறது என்றும் அதற்கு தீர்வு வேண்டும் என்று அவர் தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது. அப்போது தலைமை நீதிபதி அமர்வு இன்று வழக்கு விசாரணைக்கு வரும்போது முடிவு செய்யலாம் என்று கூறி வழக்கை ஒத்திவைக்க மறுப்பு தெரிவித்ததோடு, நேற்றைய தினமும் மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் ஆஜராகி இந்த வழக்கை ஒரு வாரத்திற்கு ஒத்திவைக்க கோரிக்கையானது விடுக்கப்பட்டிருந்தது. அப்போதும் நீதிபதிகள் மறுப்பு தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. இன்றைய தினம் மீண்டும் இதே போல் வழக்கை ஒத்திவைக்க என்ற கோரிக்கையை நிராகரித்து தற்போது உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவை பிறப்பித்தது. விரிவான விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.